வெல்கம் டு பூஜிதாஸ் கிச்சன் அண்ட் விலாக்ஸ். நான் இன்னைக்கு தலைமுடி கருகருன்னு நீண்டு வளர்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. இப்போ நம்ம ஒரு அஞ்சு விதமான மூலிகைகளை கலந்து அரைச்சி தேய்க்க போகிறோம். இது வந்து கரிசலாங்கண்ணிங்க. இதில் ரெண்டு வெரைட்டி இருக்குது. இது மஞ்சள் கரிசலாங்கண்ணி, இன்னொன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி. ரெண்டுமே வந்து மெடிசினல் வேல்யூ அதிகம் உள்ளதுங்க. நாம் இப்போ முதல்ல இந்த கரிசலாங்கண்ணியை பறிச்சுக்கலாம். துளசி இலையும் பறிச்சுக்கலாம். இதோட செம்பருத்தி இலையும் பறிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, இது கேசவர்த்தினி செடி. இதிலிருந்து சிறிது இலைகளை பறிச்சு எடுத்துக்கலாம். இதோட நான் மருதாணி இலைகளையும் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்தேங்க. மொத்தம் ஐந்து விதமான இலைகள் எடுத்து வச்சுருக்கேன். இதோட யூசஸ் என்ன அப்படின்னா, நம்ம தலையில் பொடுகு இருக்கும், அதுவே வந்து முடி கொட்டுன இடத்துல திரும்ப தலைமுடி வளராமல் இருக்கும். அதுக்கு வந்து இந்த துளசி வந்து ஒரு ஆன்டிபயாட்டிக்காக செயல்படுங்க. மருதாணி வந்து குளிர்ச்சியாகவும் முடி வளர்கிறதுக்கு ஹெல்ப்பாகவும் இருக்குங்க. அடுத்து இந்த கேசவர்த்தினி இலை வந்து முடி நல்லா வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்குங்க. அடுத்து செம்பருத்தி இலை வந்து குளிர்ச்சியானதும் நல்ல கண்டிஷனரும் கூட தலைக்கு. இந்த கரிசலாங்கண்ணி இலை பார்த்தீங்கன்னா தலைக்கும் கண்களுக்கும் நல்ல குளிர்ச்சியை தரக்கூடியதுங்க. இந்த ஐந்து விதமான இலைகளை நம்ம அரைச்சி எடுத்து எப்படி இப்போ அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்த இலைகளையெல்லாம் ஜாரில் போட்டுங்க. இதை அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நம்ம இப்போ இதை அரைச்சிட்டோம், எடுத்து ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த பதத்தில் அரைச்சிருக்கேன். இது தலைமுடிக்கு குளிர்ச்சி மட்டும் இல்லைங்க, தலை சூடு, கண் சூடு இதெல்லாம் இருந்ததுனாலும் நல்லா குளிர்ச்சி அடையுங்க இதை தேய்க்கிறப்ப. பாருங்கள், இப்போ நல்லா பஞ்சில் நினச்சி எடுத்துகிட்டேன் இந்த அரைச்ச தைலத்தை. தலம் வேர் கால்களில் நல்லா அப்ளை பண்ணி விடணுங்க. பாருங்கள், வேர் பகுதிகளில் நல்லா அழுத்தி தேய்ச்சி விடுறப்ப தான் முடி எடுத்து நல்லா வளரும். பாருங்கள், இப்போ தலைமுடி ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. இது மாதிரி நீங்களும் வாரம் ஒரு முறை யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒன் ஹவர் கழித்து இதை வாஷ் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப தலைமுடி நீண்டு கருகருன்னு வளரும். கூடவே கண் சூடு, தலை சூடு இருக்கிறது எல்லாமே வந்து சரியாகிருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ சீயக்காய் போட்டு ஒன் ஹவரில் வாஷ் பண்ணிட்டோம். நீங்களும் இதே மாதிரி வாரம் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.